பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக போட் நெக்கில் இந்த டிசைன் பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கழுத்தோட அகலமும் இறக்கமும் எடுங்க நான் நாலு அகலம் வச்சுட்டு கீழே வந்து எட்டு இன்ச்சு நீளம் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் போட்டு நெக்க அந்த மூணு இன்ச்சுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் ஓகேவா அதுக்கு கீழே இருக்க அந்த எட்டு இன்ச்சுக்கு வந்து வேறு ஏதாவது டிசைன் போடலாம் நீங்கள் இதே டிசைன் போடணும்னு இல்லை இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டுவிட்டு நீங்கள் வேறு என்ன டிசைன்னாலும் என்ன ஷேப்னாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணில் ஒரு கோடும் எட்டில் ஒரு கோடும் போட்டுட்டு மூணுக்குள்ளே நான் வந்து ஒரு ரவுண்டை போட்டு கொடுத்துக்கிறேன் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங்கில் கழுத்தாக இருக்க போகுது ஓகேவா இதுக்கு கீழே நான் வந்து இதே அகலத்துக்கு உங்களுக்கு ஷேப் என்னாலும் போட்டுக்கலாம் இல்லை அதில் பாதிக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஷேப் இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட விஷ் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு இருந்த ரவுண்டையும் கீழே நான் போட போகிற ஷேப்பையும் நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேவா ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கும் இதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு வளைவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் நீங்கள் வளைவெடுக்கும் போது அழகாக இருக்கும் கீழே வரைக்கும் போட பண்ணுன்னு இல்லை ஓகேவா ஒரு ஒன்னே ஹால் இன்ச் வந்து அந்த நடுவில் ரவுண்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இருக்க ரவுண்டை நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஷேப்பை கட் பண்ணுறேன் இந்த கழுத்தை நான் பிரித்தேன்னா எனக்கு நல்ல மேலே எவ்வளோ அகலமாக இருக்கும் கழுத்து அந்த அளவுக்கு கீழேயும் எனக்கு அகலமாக வரும் நல்ல ஒல்லியெல்லாம் இருக்கீங்கன்னா நடுவில் ரெண்டு எலும்பு தெரியுள்ள முதுகில் அதெல்லாம் தெரியும் ஓகேவா அப்படி வேணாலும் நீ குறைச்சி குறைச்சிக்கலாம்